பிக் பாஸ் போரில் ரசிகர்களை வியக்க வைக்கும் கேப்ரியல்லா. விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி வரும் அக்டோபர் முதல் தொடங்க உள்ளது. இதற்கான பணிகளில் நிகழ்ச்சி குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 3 சீசன்களை காட்டிலும் இந்த பிக் பாஸ் சீசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே தாமதமா துவங்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சி கொரோனா தடுப்பு வழிமுறைகளுடனும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இம்முறை பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வெறும் 12 போட்டியாளர்களுடனும் 80 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானது. போட்டியாளர்கள் குறித்து நாள்தோறும் ஒரு தகவல் வெளிவந்த முன்னம் உள்ளது. இந்த நிலையில கடந்த வாரம் முழுக்க முழுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தேர்வான பிரபலங்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாம். இதுல 2 பிரபலங்களுக்கு பாத்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. கொரோனா நெகட்டிவா இருக்கிற போட்டியாளர்கள் மட்டும்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழுல தேர்வான சில பிரபலங்களோட பெயர் பட்டியல் பாத்தீங்கன்னா இணையதளத்துல கசிஞ்சிருக்கு. அவங்களோட பெயர் தான் இப்ப சொல்ல போறேன். ரம்யா பாண்டியன், நடிகர் அனுமோகன், விஜயவும் நடிகருமான ரியோ ராஜ், நடிகை கேப்ரியல்லா, நடிகர் ஜித்தன் ரமேஷ், சின்னத்திர நடிகையான சிவானி நாராயணன், நடிகர் நாசரோட மகனான அபி ஹாசன் ஆகியோர் பெயர் தற்போது பிக் பாஸ் பட்டியல இருப்பதாக கூறப்படுது. இவர்கள அநேகமா அனுமோகன் மற்றும் ஜித்தன் ரமேஷ் தவிர மற்றவங்க எல்லாருமே விஜய் டிவியோட தொடர்பு உள்ளவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சின்ன திரையில குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி வெள்ளித்திரையில அடியெடுத்து வைத்த நடிகை தான் கேப்ரியல்லா சால்டன். கேப்ரியல்லா ஜோடி நம்பர் 1 சீசன் 4 நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர். மேலும் சென்னையில் ஒரு நாள், அப்பா, அப்பா 2 ஆகிய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாகவும் டிவி நிகழ்ச்சிகள்ல சுட்டி பெண்ணாகவும் பலருக்கும் அறிமுகமானவங்க கேப்ரியல்லா. இப்பொழுது பலரும் அசந்து போகும் வகையில கோல்டன் டிரஸ்ல அட்டகாசமான போட்டோஷூட்லாம் எடுத்து புகைப்படங்கள்ல வெளியிட்டு ரசிகர்களை உச்சிக்கொட்ட வைத்திருக்காங்க. அப்பா திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் டிவில பிரபல நடன ஷோவான ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில போட்டியாளரா இவங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனுஷோட நடிப்புல வெளியான 3 படத்துல ஸ்ருத்தியாசனோட தங்கச்சியா இவங்க நடிச்சிருக்காங்க. இவ்வாறு டிவி நிகழ்ச்சிகளிலும் திரைப்படங்களிலும் பிஸியாக நடித்து வரும் கேப்ரியல்லா பாத்தீங்கன்னா அதே சமயத்துல சோசியல் மீடியாவிலும் தன்னோட ரசிகர்களுக்கு அவ்வப்போது கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு குஷிப்படுத்துவாங்க. கேப்ரியல்லா ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டாங்க, சமலுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இப்ப அசந்து பாத்துட்டு இருக்காங்க. இவ்வாறு பலர் வியக்க வைத்த கேப்ரியல்லா பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் போட்டோஷூட் நடந்து ரசிகர்களை கவர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தா இவங்க பேச்சுதான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க. இவங்க பிக் பாஸ் 4ல கலந்து கொள்வது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.